ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான கேழ்வரகு களி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், கேழ்வரகு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன டம்ளரால புழுங்கரிசி அரை கப் எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு இருக்கு. ரொம்ப நல்லதுங்க கேழ்வரகு களியோட பிரண்டி சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். முருங்கைக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார், அது மாதிரி சைட் டிஷ் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி குண்டில் நான் வந்து ஒரு கால்வாசி தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து உலக்கி எப்படி வைப்போமோ அது மாதிரி தான் இதுக்கு வைக்கணும். ரொம்ப அளவாக வைக்க முடியாது. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசி போட்டபோது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல தண்ணி கொதிக்கும் போது அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட தண்ணி தலைப்புலன்னு கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம அரிசி சேர்த்தாச்சு, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த அரிசி வந்து நல்லா பொங்கலுக்கு கொல கொலன்னு வேகிற மாதிரி நல்லா வந்து மசிய வேக வச்சுக்கணும். நல்லா வேகட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, சாதம் வெந்துட்டு இருக்கு. நல்லா சாதம் வந்து பூக்க வெந்துருச்சு. இங்க பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். கையில பிரஸ் பண்ணி பாருங்க, நல்லா பூக்க வெந்திருக்கணும். நல்லா குழைய வெந்தாதான் நமக்கு வந்து உருட்டுறதுக்கு வசதியா இருக்கும். இல்லைன்னா வந்து சாதம் மட்டும் மொச்சக்கொட்ட மாதிரி முழிச்சுட்டு இருக்கும். நல்லா வெந்தோடனே நம்ம தண்ணி வந்து தண்ணியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நான் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சிருந்த ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டம்ளர் போல ஆட் பண்ணிருக்கிறேன். சாதம் வந்து நல்ல குழைய வெந்துருச்சுங்க. நல்ல ஒரு டைம் வந்து கடவு மாதிரி கடைஞ்சு விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, சூடாக தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஆட் பண்ணுங்க. ரெண்டு பேர் இருந்தா கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஒருத்தரா பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளறிக்கலான்னு இருக்கேன். ரெண்டு பேர், ஒருத்தர் கொட்டிட்டு ஒருத்தர் கிளறினா ஈஸியாக இருக்குங்க. இந்த பவுல் வந்து ஒரு 300 ml பவுல் நினைக்கிறேன். சட்டுன்னு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் இந்த அல்வா கிண்ற அந்த மரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். குவான்டிட்டி நிறையா பண்ணுறவங்க அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சும்மா அது ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் குவான்டிட்டி இன்னைக்கு பண்ணியிருக்கேன். பாருங்க, இதில் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போது நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நான் 2 டம்ளர் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் உப்பு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி எந்த தண்ணியோட நல்லா கேழ்வரகு மாவு சேர்ந்து ரொம்ப சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். சீக்கிரமாக டக்குன்னு அடி பிடிச்சிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேகட்டும். நம்ம எதுவும் கிண்ட வேணாம், நல்லா வெந்தாலே போதும். நம்மளோட கேழ்வரகு களி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எவ்வளோதான் லோ ஃப்ளேமில் வச்சாலும் கேஸில் வந்து அடி பிடிச்சிடுது. ரொம்ப மைல்டான சின்ன அடுப்பில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். கேழ்வரகு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நல்லா வெந்தோடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 90% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்மளோட கேழ்வரகு களியை அடுப்புலேருந்து இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நல்லா வெந்துருச்சு. இது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கிண்ணியில் இது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. கையை நினச்சிட்டு கேழ்வரகை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. கரண்டியில் எடுத்து கூட வச்சுக்கோங்க. பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டியிருக்காது. இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட கேழ்வரகு களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்க. சூடான சுவையான கேழ்வரகு களி ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அரிசியோட கேழ்வரகு சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நாங்கள் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சைடிஷாக யூஸ் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.